ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாரம்பூர் எழுத்து அப்படிங்கிற இந்த தொடர் மூலமா நம்ம அடுத்து பார்க்க போற எழுத்து ஈங்கிற எழுத்துலேருந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல ஈலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் ஈ, ஈட்டி, ஈ ஈச்சமரம், ஈ ஈசல். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தீக்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தீக்குச்சி வச்சு ஈட்டியை வந்து பண்ணியிருக்கேன். தீக்குச்சி பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா விளக்கு மாற்ற குச்சியும் பயன்படுத்தலாம். அதுக்கு சும்மா மேலே வந்து ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து ஈஈடி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பண்ணலாம். அடுத்து இந்த பிரிண்டபிள் வந்து நம்மளுடைய வெப்சைட் www.tamiltoddlers.com வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை டவுன்லோட் பண்ணி ஈ அப்படிங்கிற எழுத்து மேலே ஒரு தடவை சும்மா சாதாரண கை வச்சு எழுதி பழக்கலாம். ஈ அப்படிங்கிற எழுத்து எப்படி எழுதி பழகிக்கணும் அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாட் மார்க்கர் பிரிண்டபிள். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெயிண்ட் வச்சு பெயிண்ட்டை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சுட்டு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட டாட் மார்க்கர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை நான் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணேன்னா, பிந்திஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பீல் பண்ணி ஸ்டிக் பண்ண வச்சேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் கன்சியூம் ஆச்சு. மொறவர் அவங்க குழந்தைக்கு வந்து லெட்டர் ஃபார்மேஷன் எப்படி வரும், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போகணும், அவங்க வந்து ரேண்டமாக தான் ஒட்டுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்சிங் ஈ, ஈச்சமரம், ஈ ஈசல், ஈ ஈட்டி, ஈ ஈபூச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய நோட்டு, ப்ரீ ரைட்டிங்க்கான நோட் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நோட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போன தடவை இ அப்படிங்கிற எழுத்து பார்த்தோம், இந்த தடவை இ அப்படிங்கிற எழுத்துடைய ஃபார்மேஷன். உயிர் எழுத்துக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வட்டத்திலேருந்து, அதாவது சுழியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காது. இதில் மட்டும்தான் நம்ம குழந்தைங்க ஈஸியாக எழுதுகிற மாதிரி ஸ்டாண்டிங் லைன் அப்புறம் ஸ்லீப்பிங் லைன், நேர்வாகக்கோடு மற்றும் படுக்கை வாகக்கோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர் எழுத்து அப்படின்ட்டு சொல்லலாம். இது எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் கொஞ்சம் டோக்கனும், அதாவது இ அப்படிங்கிற எழுத்தினுடைய ஃபார்மேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈ அப்படிங்கிற எழுத்தை இந்த ஸ்டிக் வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்களா நம்மளுடைய சிசரிங் ட்ரே, அப்புறம் சிசரிங் மற்றும் கிளே இருக்கக்கூடிய ட்ரே. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளை வந்து ஈ அப்படிங்கிற எழுத்துக்கான ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம குழந்தைங்களை விட்டு கட் பண்ண சொல்கிறது. அப்புறம் பிளேடோ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேடோ அப்படிங்கிற கிளேயில் வந்து ஈ அப்படிங்கிற எழுத்தை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இங்க பல் குச்சி வச்சு ஒரு குட்டி ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். என்னன்னா நிறைய விதவிதமான பூச்சிகளை வரைஞ்சிருக்கேன். இதுல வந்து நம்ம குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈயை மட்டும் பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு அது மேலேயோ அது பக்கத்துலயோ பல் குச்சியை வந்து குத்துற மாதிரி. இது வந்து சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்காக தான் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈமு கோழி. ஈமுவில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா ஃபெதர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா காட்டனை கூட ரோல் பண்ணி உங்கள் குழந்தைங்களை ஸ்டிக் பண்ண வச்சுட்டு அப்புறமா கலர் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஃபெதர்ஸ் இருக்குது அப்படின்னா ஈமு மேலே ஈ ஈமு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஈமு பறவை மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வந்து ஒட்டலாம். இந்த பிரிண்டபிள் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒர்க் ஷீட் பண்டிலோடு வருது. இது உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்க, அதாவது ஒரு 5 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பிரிண்டபிள் வாங்கிக்கலாம். இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அவங்க வந்து ஈ அப்படிங்கிற எழுத்தை வந்து மேலே சும்மா ஒரு தடவை ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த 5 லைன்ஸில் வந்து அவங்க எழுதி பழகிப்பாங்க. இந்த பிரிண்டபிளை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா tamiltoddlers@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு எனக்கு மெயில் கொடுக்கலாம்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி போர்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது அவன் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஈயை மட்டும் கண்டுபிடிச்சி அதை வந்து எரேஸ் பண்ணணும். அதாங்க ஆக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட பிளாக் போர்டு இருந்ததுன்னா பிளாக் போர்டில் பண்ணலாம், இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி இந்த ஆக்டிவிட்டியை பண்ண வைக்கலாம். ஸோ ஈ அப்படிங்கிற எழுத்துக்கான ஆக்டிவிட்டிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து பகிர்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா tamil@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த எழுத்துக்கான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.